வணக்கம். தலைப்புச் செய்திகள். அண்மைய வெள்ளப்பெருக்கின் காரணமாக வேளாண் உணவுத்துறை 90 மில்லியன் ரிங்கிட் இழப்பை எதிர்கொண்டுள்ளதாக வேளாண்மை உணவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரொனால்ட் கியாண்டி தெரிவித்துள்ளார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள PKR அமனா கட்சிகள் தலா 20 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. மீதமுள்ள 16 தொகுதிகளில் DAP களமிறங்கும் என்று அமனா தலைவர் முகமது சபு அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் தன்ஸ்ரீ மஹியுதீன் யாசினுக்கான மாற்று வேட்பாளரை பிர்சாத்து கட்சி அடையாளம் கண்டிருப்பதாக ஜொஹூர் பிர்சாத்துவின் தகவல் பிரிவு தலைவர் முகமது சாலிஹான் பத்ரி கூறியுள்ளார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு தமிழ்நாடு அரசின் மிக உயரிய விருதான தமிழ் தாய் விருது வழங்கப்பட்டுள்ளதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக மாயிக்கா தேசிய தலைவர் தன்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் முட்டை பற்றாக்குறைக்கு பருவநிலை மாற்றங்களே காரணம் என்று விவசாய மற்றும் உணவுத்துறை அமைச்சு விளக்கம் கூறியுள்ளது. சாலை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரண எண்ணிக்கை 50 விழுக்காடாவது குறைப்பதில் கவனம் செலுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் வி காசியாங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக கிருமி தொற்றியோர் எண்ணிக்கை 5439ஆக உயர்வு கண்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு RBI ஊழியர்கள் எழுந்து நிற்காததை கண்டித்து ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடும் போராட்டத்தை தமிழக வாழ் உரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று வழிநடத்தினார். ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் எனது குரலை அடக்க முயற்சி செய்கிறார்கள். ட்விட்டரில் என்னை பின்தொடர்பவர்களை கட்டுப்படுத்துவதா என்று கேள்வி கேட்டு ட்விட்டர் நிர்வாகத்துக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். இந்திய பங்குச் சந்தைகள் இன்று கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. சென்செக்ஸ் 1011 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்தன. ஒரே வாரத்தில் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு விலை உயர்வை கண்டுள்ளது. சிங்கப்பூர் பேரங்காடிகளில் பிளாஸ்டிக் பைகள் ஒவ்வொன்றுக்கும் விரைவில் குறைந்தது 5 இருந்து 10 காசு கட்டணம் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் இன்று புதிதாக 14,000க்கும் அதிகமானவர்களுக்கு கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடிகர் பாலகிருஷ்ணாவின் அகண்டா நாளை தமிழக தியேட்டர்களில் ரீலீஸ் ஆக உள்ளது. புஷ்பா திரைப்படத்தில் ஸ்ரீவள்ளி பாடலில் அல்லு அர்ஜுனின் நடன அசைவு போல் விக்கெட் எடுத்த மகிழ்ச்சியில் மேற்கிந்திய தீவுகளின் ஆல்ரவுண்டரான டுவைன் பிராவோ, வங்காளதேச வீரர் நஜ்முல் இஸ்லாம் ஆகியோர் மைதானத்திலேயே ஆடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். ஓய்வு முடிவை அவசரப்பட்டு அறிவித்ததற்காக வருந்துகிறேன் என்று டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி. வணக்கம்.